பிரைஸ் லார்ட், உங்கள் அனைவருக்கும் நண்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. நேற்றைய தினத்திலே நாம் நம்முடைய திருமண நாளை முன்னிட்டு அறக்கட்டளையை நான் உங்களுக்கு தெரிவித்திருந்தேன். அருமையானவர்களே, இந்த வாழ்க்கையில் நாம் ஒரு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. நாம் இறைவனிடத்திலிருந்து நன்மையை பெற வேண்டுமானால் நாம் நன்மை செய்திருக்க வேண்டும். அநேகருடைய வாழ்க்கையில பொருளாதாரத்தின் அடிப்படையில் ஒரு சிலரை நாம் பரிசீலனை செய்து பார்க்கிறோம். பாருங்க, இன்னைக்கு பெரிய தொழிலதிபர்கள் நடத்துகிற திருமணங்கள்லாம் எல்லா இடங்களிலும் பேசப்படுகிறது, யூடியூப்லாம் பேசப்படுது. இப்படி செஞ்சிருக்கலாம், அப்படி செஞ்சிருக்கலாம், அது அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணால் அநேகர் பிழைச்சிருக்கலான்னு. நல்லது, அந்த வருத்தத்துக்காகவும் அந்த பாரத்துக்காகவும் அந்த மனங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் இதையும் கடந்து ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவன், நீங்கள் நன்மை செய்வதற்காகவே தெரிந்தழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். நன்மை செய்யும்படியாக ஆண்டவர் நாம் வேண்டிக் கொள்ளுகிற, நாம் நம்புகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்கிறது, அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தார் என்று. அருமையானவர்களே, இந்த வாழ்க்கையில் நன்மை செய்வதற்கு நமக்கு என்ன தேவை இருக்கிறது என்று சொன்னால், ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஒவ்வொரு மனிதனும் எவ்வளவுக்களவு தங்களுடைய வாழ்க்கையில் நன்மை செய்கிறவர்களாக இருந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு விண்ணுலகத்தில் பலன் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. எதை கொண்டு செய்ய முடியும் என்று சொன்னால், முதல்ல நன்மை செய்ய மனுஷன் ஆசைப்பட வேண்டும். நீங்கள் இயலாமையில் இருக்கலாம், முடியாத நிலையில் இருக்கலாம், ஆனால் ஒன்றை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை விட நம்மிடத்திலிருந்து நன்மையை பெறும்படி இந்த சமூகத்தில், இந்த உலகத்தில் மனிதர்கள் இருக்கிறார்கள் என்கிற உணர்வு ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்க வேண்டும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தை நம்மளை நோக்கி பார்க்கிற பொழுது அவர் சொல்லுகிற விஷயம், இந்த எளியவர்களில் நீங்கள் எதை யாராருக்கெல்லாம் செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லுகிறார். அப்படினாலே இந்த நாளிலே நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு மனசில் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், நாம் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். யாருக்காவது நன்மை செய்ய வேண்டும் என்கிற எண்ணங்கள் இருக்க வேண்டும். எளியவர்கள் என்கிற நிலையில் உங்களிடத்தில் யார் கையேந்தினாலும் உங்களிடத்தில் இயன்றதை கொடுங்கள். நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம், நன்மை உண்டாகும். அதோடு மாத்திரமல்ல, இந்த வாழ்க்கை ஒருமுறையான வாழ்க்கை. இந்த ஒருமுறை வாழ்க்கையில் நாம் வாழ்கிற பட்சத்திலே செய்ய வேண்டியவர்கள் நன்மைகளை செய்து முடிக்காத பட்சத்தில், ஏதோ ஒரு காலகட்டங்களில் கடவுளிடம் நாம் கை கட்டி நிற்கிற நிலை வருகிற போது என்ன செய்தோம் என்ற கேள்விக்கு எல்லாருமே பதிலளிக்க வேண்டியிருக்கும். ஆகவே நான் தாழ்மையாக உங்களிடத்தில் கேட்டுக்கொள்ளுகிற வேண்டுகோள் என்னவென்று சொன்னால், நன்மை செய்வதற்கு நாம் இணைந்து செய்வோம். உண்மையும் நீதியுமாக கத்தருக்கு வருவதாக இயன்றதை சேர்ந்து செய்வோம். அது நிச்சயமான ஆசீர்வாதமானதாக இருக்கும். தொடர்ந்து நாங்கள் இந்த வனமக்கள் தகவல் முகாம் மற்றும் ஏழை எளியவர்களுக்கான விடுதலைக்கான காரியங்கள் இவையெல்லாம் தொடர்ந்து செய்வதற்கும், திருமணங்களை ஒழுங்கு செய்வதற்கும் நீங்களும் கொஞ்சம் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்று சொன்னால், நன்மை செய்ய விருப்பமுடையவர்கள் நீங்கள் எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். இதை மிகப்பெரிய அளவில் கொண்டு செல்வதற்கு கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வார். நம்மிடத்தில் உள்ள சிறியதை நாம் தேவனுக்காக உண்மையுள்ள மனதோடு பகிர்ந்து கொள்கிற பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். அதோடு மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததிக்கு நீங்கள் விட்டு செல்கிற எல்லா ஆசீர்வாதத்தை விட நீங்கள் ஏழை எளியவர்களுக்கு செய்த நன்மை தான் உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதமாக தொடரும். ஆகவே தயவு செய்து எங்களோடு கூட இணைந்து தொடர்ந்து நன்மை செய்ய நீங்களும் எங்களோடு ஒத்துழைப்பு தாருங்கள். நம்முடைய அறக்கட்டளையோடு கூட சேர்ந்து இணைந்து கொள்வதும் நீங்கள் பிரயாசப்படுங்கள். முடிந்ததை செய்யுங்கள், ஜெபியுங்கள், தொடர்ந்து தாங்குங்கள், ஆலோசனை தாருங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நாம் பெரிய காரியங்களை செய்வோம். மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.